மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளிகள், மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களையாம் காணொலி வாயிலாக சந்திக்கின்றோம். ஆம், இந்த தளத்தில் இருந்த அனைத்து காணொலிகளும் எதிரிகளால் அழிக்கப்பட்டு விட்டது. மீண்டும் யாம் இந்த தளத்தை கைப்பற்றி காணொலிகளை பதிவேற்ற இருக்கிறோம். ஆகையால் உங்களின் பேராதரவை எமக்கு கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். காணொலியை பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை கொடுத்து ஊக்கப்படுத்தவும். அதோடு உங்களின் கருத்துக்களை தெளிவாகவும் கண்ணியமாகவும் காணொலிக்கு கீழே பதிவிடுங்கள். நிச்சயமாக யாம் பதில் அளிக்கிறோம். மேலும் இந்த காணொலி தரும் தகவலை பிறரும் அறியும் வண்ணம் மற்றவர்களுக்கு பகிரவும். இதை நீங்கள் தொடர்ந்து எமக்காக செய்ய வேண்டும். அதற்கு எமது நன்றிகள் பல. சரி, இன்றைய தலைப்பிற்குள் செல்வோம். இன்றைய தலைப்பு என்பது நாகர்கள் பற்றியது. யார் இந்த நாகர்கள்? நாகர்களை பற்றி மனித இனம் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும்? நாகர்களுக்கும் மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு? நாகர்களின் நோக்கம்தான் என்ன? இவற்றையெல்லாம் இந்த நாகர்கள் தொடர்பதிவு முடியும் போது நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஆம், இது நாகர்களின் இரத்த சரித்திரம். தீவிர மத நம்பிக்கையாளர்கள் இந்த தொடர் காணொலியை பார்க்காமல் விட்டுவிடுங்கள். உண்மையை அறிந்து கொள்ளும் எண்ணம் இருந்தால் தாராளமாக நீங்களும் பார்க்கலாம். காரணம், நீங்கள் உண்மையை அறிந்த பின் உங்கள் நம்பிக்கைகள் தவிடுபொடி ஆகலாம். சரி, விஷயத்திற்கு வருவோம். பொதுவாகவே பழங்குடி வரலாறும் புராண கதைகளையும் மத நம்பிக்கைகளையும் இலக்கியங்களையும் தமிழ் வரலாறுகளையும் வெறும் கட்டுக்கதை என்று ஒதுக்கிவிட முடியாது. அவைகளை பொய் என்று கூறும் முன் அவைகள் உண்மையாக இருக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சிந்திக்காமல் விட்டால் அதில் ஒருவேளை உண்மை இருக்கும் பட்சத்தில் இழப்பு மனிதர்களுக்குத்தான். ஒவ்வொரு பண்டைய கதைகளிலும் மனித இனத்திற்கு தெரியப்படுத்த வேண்டிய அறிவியல் மறைந்திருக்கிறது. உங்களுக்கு புரியவில்லை என்ற ஒரே காரணத்தால் அது பொய்யாகிவிடாது. பூமியில் மனித இனம் மட்டுமே அறிவார்ந்த இனமாக இருந்து வருகிறது என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் மனிதனை போன்ற மற்றும் ஒரு இனம் உண்டு என்பதை அறியாமலேயே இந்த வாழ்க்கை சுழற்சியில் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த தொடர் காணொலி என்பது அந்த இனத்தை பற்றிதான் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறது. ஆம், முன்னொரு காலத்தில், குறிப்பாக டைனோசர்கள் வாழ்ந்த காலத்தில், டைனோசர் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு இனத்தை பற்றிதான் மனிதர்கள் அறியாமலேயே இருக்கின்றனர். நாகர்கள் பரிணாம வளர்ச்சியில் தோல்வியடைந்த இனம். அதாவது, தரம் பிரித்தலின்படி பலதரப்பட்ட மனித வகைகளில் இன்றைக்கு இருக்கும் மனித இனம்தான் இறுதி தேர்வு. இறுதி தேர்வான மனித இனத்தை பழிவாங்க வேண்டும் என்ற இனமாக மாறியிருக்கும் பட்சத்தில் அவைகளை அழிக்க மனிதன் அல்லாத அறிவில் மேம்பட்ட வலிமையானவர்களின் உதவி அவசியமாகிறது. அது இறைவன், உருவமற்ற சோதியாக இருக்கலாம், அல்லது கருப்பு சக்தியாக, அல்லது அறிவியல் கூறும் எனர்ஜியாக, அல்லது பழங்குடிகள் நம்பும் இயற்கையாக இருக்கலாம். அந்த அழிவை ஏற்படுத்தியும் அதில் தப்பித்த நாகர்களான அறிவில் மேம்பட்ட இனத்தின் தற்போதைய ஆளுமை என்பது இப்பூ உலக மனிதர்கள் மீது இருக்கிறது என்பதை மனிதர்கள் அறிவார்களா? அந்த நாகர்களை பற்றி அறிவதே இந்த நாகர்களின் இரத்த சரித்திரம். அதுவே இந்த காணொலியின் நோக்கம். இனி வரும் நாட்களில் இக்காணொலி தொடராக பதிவேற்றப்படும். மனிதர்களின் தீர்க்கமான ஆதரவு இந்த காணொலிக்கு தர வேண்டும் என்று யாம் எண்ணுகிறோம். ஆம், இது ஒரு சிறிய முன்னுரை மட்டுமே இன்றைய காணொலி என்பது. இதை பற்றி மேலும் விளக்கமான காணொலிகள் அடுத்தடுத்து பதிவேற்றப்பட இருக்கின்றன. அதுவரை உங்களிடமிருந்து யாம் இணையதள போராளிகள், நன்றிகள் பல.